தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எக்ஸ்பிரஸ் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டு விட்டது. இதில் ஏறுகிறவர்கள் டெல்லிக்கு போகலாம், ஏறாதவர்கள் அவங்க ஊர்லேயே இருக்கலாம். இதுதான் என்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமை இருக்கும். இது இன்றல்ல நேற்றல்ல. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலிருந்து தொடர்ந்து எங்களுடைய கடைபிடிக்கிறது. இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் இன்றைக்கு பொதுச்செயலாளர், இடைக்கால பொதுச்செயலாளராக இருக்கிறார். எனவே எங்களை நம்பி வருபவர்களை நாங்கள் நிச்சயமாக கைதூக்கி விடுவோம். இந்த தமிழக மண் வந்து திராவிட பூமி. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் அம்மாவால் வளர்க்கப்பட்ட பூமி. இந்த பூமி இங்கே திராவிட இயக்கங்கள் தான் ஆட்சி இருக்கும், திராவிட இயக்கங்கள் தான் ஆளுமையாக இருக்கும். எனவே எந்த இயக்கத்துக்கும் நாங்கள் எங்களை நம்பி வந்தால் தூக்கில் துமந்து செல்வோம், அவங்கள உயர்வுக்கு காரணமாக இருப்போம். எனவே துரைமுருகன் போன்றவர்கள் சொல்கிறார் என்றால் அவர் பயந்து கொண்டு பேசுகிறார், ஏதோ பயந்து விட்டார் என்று கருதுகிறேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தன்னை வந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறைத்து மதிப்பிடுகிறார் என்பதை தெரிஞ்சு. திமுகவை எதிர்க்கிறதுக்கு அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு டிடி வித்தகரன் கேட்குறாரு. அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக தான் இருக்கும், நாங்கள் ஒன்றாக தான் இருக்கோம். பிரிந்து போயிருக்கு. இது எல்லா காலத்திலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வழக்கமான ஒன்றுங்க. எல்லா காலத்திலையும் இது மாதிரி சிதறுவாங்க, அப்புறம் ஒன்றாயிருவாங்க. இது புரட்சித் தலைவர் காலத்திலையும் உண்டு, புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலையும் உண்டு, மாண்புமிகு எடப்பாடியார் காலத்திலையும் இருக்குது.